இப்படி ஒரு பூச்சை எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கே நமக்கு இப்படி இருக்கே, நேரில்லாம் பார்த்தா அவ்வளோதாங்க. பட் நம்ம நினச்சாலும் இதை நேரில் பார்க்க முடியாது. எறும்பு பேனு மாதிரி நம்ம கண்களால் டைரெக்டாக பார்க்கக்கூடிய சின்ன பூச்சியை விட இது ரொம்பவே சின்னதுங்க. மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பூச்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோடய பேர் தான் டஸ்மைட்ஸ், தமிழில் தூசி பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சி நம்ம கூட தாங்க டெய்லி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நம்ம உடம்புல இருந்து வெளியே வர டெட் செல்ஸை தான் சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க. அதுக்குன்னு இந்த பூச்சி நம்ம பாடியில் தான் இருக்குன்னு பயப்பட வேணாம். நம்ம பாடியிலேருந்து டெட் செல்ஸ் கீழே விழுதுருங்க, அது டஸ்ட் மாதிரி நம்ம ரூமில் அங்கங்கே ஃபார்ம் ஆகிடும். அந்த டஸ்டில் தான் இது மோஸ்ட்லி இருக்கும். இந்த மாதிரி டஸ்ட் மைட்ஸ் பூச்சி வகைங்கள்லாம் கடிக்காது, கொட்டாது, மற்ற பேரசைட் மாதிரி பாடிக்குள்ளே போய் முட்டெல்லாம் விடாதுங்க. அப்புறம் இது நேச்சுரலாகவே எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு பூச்சி தான். ஏன்னா தூசி இல்லாத வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மற்ற பூச்சி மாதிரி இதுக்கு தலை, வால், கண்ணு எதுவும் கிடையாதுங்க. அப்புறம் எப்படி தான் இது உயிர் வாழுதுன்னு நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். கரெக்டான குவஸ்டின் தான். இந்த மாதிரி பூச்சி வகைகளுக்கு பாடி, லெக் இடத்துலலாம் சின்ன சின்னதாக கொடுக்கு மாதிரி நிறைய இருக்குங்க. அதை வச்சு தான் அது ஃபுட்டை சென்ஸ் பண்ணி அது வழியாக தான் ஃபுட்டை ஃபீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பூச்சி வாட்டரை கூட நம்மள மாதிரிலாம் குடிக்காதுங்க. ஏன்னா இது எங்களுக்கு மவுத் பார்ட்னு தனியாகவே எதுவுமே இல்லை. இந்த டஸ்மைட்ஸ்லாம் வாட்டரை ஹேரில் இருக்கிற ஹியூமிடிட்டியில் இருந்து அது பாடி பாய்ட்ஸ் வழியாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனாலேயே இந்த மைட்ஸ்லாம் மாய்ச்சர் இருக்கிற இடத்துல தான் அதிகமாக இருக்கும், அங்கே தான் உயிர் வாழும். இந்த ரீசனால தான் இதால் ஈரப்பதம் இல்லாத இடத்துல இருக்க முடியாதுங்க. எக்ஸாம்பிளுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸில் இந்த பூச்சியால் சர்வை பண்ண முடியாது. இப்போ நம்ம வீட்டுக்கு வரலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பெட், மேட்ரஸ், பில்லோ கவர்ஸ், சோஃபா இதில் தாங்க இந்த மைட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். நார்மலாக டஸ்ட் மைட்ஸால் அஃபெக்ட் ஆகிற பீப்புளுக்கு ரன்னிங் நோஸ், வாட்டரி ஐஸ், ஸ்னீசிங் இருக்குங்க. கொஞ்சம் சிவியராக இருக்க பீப்புளுக்கு கண்டினியூஸாக ஸ்னீசிங், காஃப், கன்ஜக்ஷன், ஃபேஷியல் ப்ரெஷர், ஆஸ்துமா அட்டாக் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ்துமா இருக்கிற பீப்புளுக்கு சீக்கிரமாகவே அஃபெக்ட் ஆகிடுங்க. ஸோ நம்ம வீட்டில் ஆஸ்துமா இருக்கிற பீப்புள் யாராவது இருந்தாங்கன்னா உங்களை வீடு க்ளீன் பண்ணின்னு சொல்லிடாதீங்க. அதுக்கிட்டேருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலான்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற பெட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ், பாத்ரூம் மேட்ஸ், பெட்ஷீட்ஸ் இது எல்லாத்தையும் வீக்லி ஒன்ஸ் ஹாட் வாட்டரால் க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம இருக்கிற இடத்துல ஹியூமிடிட்டி கம்மியாக வச்சுக்க பாருங்கள். ஏசி அப்புறம் டீஹியூமிடிஃபையர் இதை யூஸ் பண்ணுறதுனால ஹியூமிடிட்டியை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஹெப்பா ஃபில்டர்ஸ் இருக்கிற வேக்யூம் கிளீனர் ஒரு நல்ல சாய்ஸ். ஃபைனலாக நம்ம இருக்கிற இடத்த க்ளீனாக பக்காவாக வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக இந்த டஸ்ட்மைட்ஸ்க்கு குட் பை சொல்லிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.